கதிர் உதித்த செவ்வாய்க்காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி சிவகாமி நேசனே மகீந்திர தில்லை நடராஜனே ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் எடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்றுமுறை மருத்துவர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டாரெட் ஜோதிட ஆலோசகர் பிருகு நந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை சங்களை தன்னகத்தே கொண்டு டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் அம்மா நற்பவி வணக்கம் அம்மா நற்பவி வாழுகின்ற காலமெல்லாம் எல்லாம் வலமாக செய்பவளை தேவி உந்தன் திருவடிகள் தினம் பனி ஓம் பச்சையம்மா தினம் பனி ஓம் பச்சையம்மா தினம் பனி ஓம் பச்சையம்மா அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகிராம் சுரத்குமார் எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் நற்பவி சொல்லுங்கம்மா அம்மா நீங்க ஒரு அதி அற்புதமான இருப்பியல் வாஸ்து வல்லுநரில் இறைவனுக்கும் நன்றி சொல்லுங்கம்மா பொதுவாகவே சொல்லுவாங்க அனுபவம் தரும் படிப்பினை அலாதி அப்படின்னு உங்களால் மறக்க முடியாத ஒரு வாஸ்து அனுபவத்தை கூட வந்து நம்ம இந்த சப்ஜெக்ட் பத்தி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இந்த கிராவிட்டி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து வேலை செஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது இப்ப இந்த வாரத்துல நான் பார்த்த வாஸ்து அனுபவம் எனக்கு வந்து ஒரு புதுமையா இருந்தது அதாவது வெஸ்ட் ஸ்லோப்பான ஒரு மனையே இப்போ இந்த இந்த வாரத்தில் நான் பாக்குற மாதிரி நேர்ந்தது அதாவது ஒரு பில்டிங் இருக்கு அப்படின்னா அது வந்து லெவல் வந்து மேற்கு நோக்கிய லெவலாக இருக்கும் பொழுது மேற்குல ரோடு இருக்கும் பட்சத்தில் அந்த இடம் வந்து வடக்கு அப்படிங்கறதும் வடகிழக்கு உயரமாகவும் தென்கிழக்கும் உயரமாக இருக்கும் பட்சத்துலேயும் வடமேற்கு தாழ்ந்து போகிற மாதிரியும் தென்மேற்கு தாழ்ந்து போகிற மாதிரியும் சுற்றுப்புற வாஸ்து இருப்பியல் வாஸ்து அமைகிற பட்சத்தில் அந்த இடத்துல வந்து எல்லா நிலைகள்லையுமே பொருளாதாரத்துலேயும் சரி வாழ்க்கை சூழ்நிலைகளிலும் சரி அந்த இடத்துல வந்து பெரிய ஒரு தோல்வியை இருக்காங்க அந்த குடும்பத்தினர் வீடு ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வாஸ்துப்படி அமைச்சிருக்காங்க ஆனால் அந்த சுற்றுப்புற வாஸ்து அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து சரியில்லாத நிலையில் அவங்க அமைத்து இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து எல்லா நிலைகளுமே தோல்வி அப்படிங்கிற ஒரு நிலையை சந்திச்சிட்டு இருக்காங்க அப்போ இந்த இடத்துல வந்து இந்த இருப்பியல் வாஸ்துப்படி நம்ம செக் பண்ணி ஜீரோ ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி சுற்றுப்புறத்தில் வீட்டுக்கு வீட்டுக்கும் மனைக்கும் அதாவது காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் இடையில் உள்ள அந்த செட் பேக்ல நம்ம வந்து லெவல் கரெக்ஷன் பண்ணும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து நம்மளால நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நல்ல விளக்கமாக புரிஞ்சுக்கிற மாதிரி அவங்க ஏன் அந்த நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவு பண்ணும் பொழுது அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த கரெக்ஷன்ஸை ஆரம்பிச்சிருக்காங்க நிச்சயமாக அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் சிறப்பாக அந்த சுற்றுப்புற மாசில் கரெக்ஷன் பண்ணும்போதே நிலையான நிம்மதியான ஆரோக்கியமான செல்வ வளத்துடன் கூடிய ஒரு நிலையை அவங்க ரீச் பண்ண முடியும் வந்து வந்து நிறைய கரெக்ஷன்ஸ் ரொம்ப அவங்க உண்டான ஆய்வு செய்து அவங்களுக்கு அறிவுரையும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நல்ல ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கி பயணத்துல இருக்காங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கமா தொடர்ந்து பேசுவோம் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க

அது அதுவும் சொல்றேன் இல்ல மூலக்குத்தல் அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி சுற்றுப்புற வாஸ்துதான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு இருக்கேன் வீட்டுக்குள்ள அப்படிங்கறது மூன்றாவது நிலையில தான் நம்ம ஆய்வு பண்ணணும் வீட்டுக்கு வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில உள்ள வாஸ்து கரெக்ஷன்ஸ் நிறையவே உங்க வீட்டுல இருக்கு அந்த குறைகளை நீங்க சரி பண்ணும் பொழுது அதன் பிறகு பைனலா இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது குத்தல் தானா அப்படிங்கறத செக் பண்ணி ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு செக் பண்ணி சரி பண்ணீங்கன்னா நிச்சயமா நல்ல நிலைக்கு நீங்க ரீச் பண்ண முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி நர்பவி வணக்கம் நேரும் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் மேம் நல்லா இருக்கீங்களா மேம் உங்க அன்பாலும் நல்லா இருக்கேம்மா யார் பேசுறீங்க நாங்க கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் மேம் நானு உங்க பேருமா சரோஜினி மேம் என் பேரு ஓகே சரோஜினிமா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேம் சொல்லுங்க உங்க கேள்விகள மட்டும் கேளுங்க சொல்லுங்க நற்பவி மேம்

கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி அம்மா இந்த அம்மா சொன்ன மாதிரியான பிரச்சனை வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படிங்கிற மாதிரி எல்லா வீட்லயுமே இருக்குங்கம்மா ஒரு சில வீடுகள்ல பாத்தீங்கன்னாக்கா பின்சியல் ரீதியான ஸ்ட்ரெஸ் ஒரு சில வீடுகள்ல ரொம்ப இறுக்கமான ஒரு சூழல் இதற்கான தீர்வு என்னம்மா நிச்சயமா இறுக்கமான சூழல் அப்படிங்கிறது அது நம்ம மனது பொறுத்துதுங்கம்மா அதாவது மனநிலையில் மாற்றமும் ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்கும் பொழுது தான் இது இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நிலையிலேருந்து நம்ம வெளியில வர முடியும் நம்ம வந்து விட்டு கொடுத்து போகிற சூழ்நிலையை உருவாக்கிக்கணும் இது ஒரு முக்கியமான அம்சம் இதற்கு வாஸ்துப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வீட்டோட தென்மேற்கு வடமேற்கு ரெண்டும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் இது போல வடமேற்கு தென்மேற்கு பிரச்சனைகள் எந்த இடத்துலலாம் இருக்குதோ அந்த இடத்துல இந்த கருத்து வேறுபாடுகள் இதை பார்க்க முடியுது அப்போ அது சுற்றுப்புற வாசுவை நம்ம சரி பண்ணும் பொழுதே நிச்சயமா இதுக்கு நல்ல ஒரு தீர்வு எடுக்க முடியும் இதுக்கு வரு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா பொன்னையநல்லூர் மாரியம்மன் கோ கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப சிறப்புங்கம்மா அது இந்த காலகட்டத்தில் நம்ம வந்து இதுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் நம்ம வீட்டில் இருந்தபடியே இந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் வழிபாடை மேம்படுத்தும் பொழுது நிச்சயமாக மனதார ஒரு தீபம் ஏற்றி அம்பால மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்பொழுதும் நம்ம நிலை வீகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை விட்டு கொடுக்கும் வீட்டோட வாசுவை சரி பண்ணும்போதுமே நிச்சயமாக நிரந்தர தீர்வு இதுக்கு எடுக்க முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி விட்டு கொடுத்தவரும் தட்டி கொடுத்தவரும் என்றுமே கெட்டு போனது இல்லைன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கம்மா பினான்சியல் ரீதியான இருக்கங்களும் இருக்கு இதற்கான தீர்வும் கொடுக்கும் நிச்சயமா பினான்சியல் ரீதியான தீர்வு தீர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டோட வடகிழக்குங்கம்மா வீட்டோட வடகிழக்கு சரியா வச்சுக்கும் போது நிச்சயமா அந்த இடத்துல சுற்றுப்புற வாசு வடகிழக்கு தாழ்வா இருக்கணும் எல்ல அதாவது வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு இந்த மூன்று பகுதிகளை விட வடகிழக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து தாழ்வான நிலையில் இருக்கும் போதும் அந்த இடத்துல காலி இடம் அதிகமாக இருக்கும் போதும் நிச்சயமா அந்த இடத்துல வந்து பினான்சியலா நம்ம வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பை இந்த வடகிழக்கு கொடுக்கும் ஒவ்வொரு வீட்டோட வடகிழக்கும் சிறப்பாக இருக்கிறதுக்கும் வடக்கு கிழக்கில் உள்ள ஜன்னல்களை மணி நேரமும் நாளும் திறந்து இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை எல்லா இடங்களிலுமே கொடுக்கும் இதுக்கு வந்து முக்கியமாக இந்த வடகிழக்கு சார்ந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டு இருக்கிறது திருவொற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடு நிச்சயமாக மேம்படுத்தும் மேம்படுத்தும்போது அந்த இடத்துல பொருளாதார முன்னேற்றம் அது மட்டும் அல்லாம நம்மளோட நற்பவி தேவி யூடியூப் சேனல் வாயிலாங்க நிறைய கருத்துக்களை இதுக்காக கொடுத்துட்ருக்கேன் ஒவ்வொரு நிலைகளிலுமே அவங்க பொருளாதார முன்னேற்றத்துக்கு என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம் எப்படிலாம் அவங்க மனநிலையில மாற்றங்கள் கொண்டு வரலாம் அப்படிங்கறதுதான் சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போதுமே நிச்சயமா அவங்களுக்கு வந்து பொருளாதாரத்துல மிக சிறந்த ஒரு நிலையை ஒவ்வொரு ஒவ்வொரு குடும்பமும் ரீச் பண்ண முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி கம்மா போட்டுட்டே போற பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரியான ஒரு தீர்வு கொடுத்தீங்க தொடர்ந்து பேசுவோம் பேசுவேணிப்பில் இருக்காங்க வணக்கம் நல்ல நிலநேரும் யார் பேசுறீங்க வணக்கம்மா நான் வினோதினி விழுப்புரம் மாவட்டம் திண்டியவனத்திலிருந்து பேசுறேமா வினோதினியம் நற்பவிம்மா வணக்கம்மா சொல்லுங்க அம்மா எங்க வீட்டுக்காரு வேலை செய்யறாருமா கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைதான் செய்யறாரு ஆனா அவருக்குன்னு தனியா வேலை எதுவும் வரல இன்னும் என்னால வந்து வீட்டுல விலக்கேத்தி சரியா கும்பிட முடியல உடம்பு சரியில்ல இதுக்கு முன்னாடி ஏத்துறது ஒரு கருத்தாக இருந்தாலும் வேலை வாய்ப்பு போது அந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் நம்ம அதுக்கு வந்து நல்ல ஒரு திறமையான வேலையை நம்ம திறமை நம்மகிட்ட வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான நிறைய தளம் இன்னைக்கு இருக்கு அதில் வந்து உண்மை நேர்மை வெற்றி அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை நம்ம கொண்டு போகணும் நம்மளோட இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் அப்போ வந்து அந்த நேர்மையான உழைப்பும் இப்போ அதை ஒவ்வொரு கிளை கஸ்டமருக்கும் நம்ம கொடுக்கற கூடிய நல்ல ஒரு அது அதாவது நேர்மையான முறையில் நம்ம கூடிய கொடுக்கக்கூடிய ஒரு உழைப்பு தான் அந்த இடத்துல நமக்கு வெற்றியை கொடுக்கும் கூடுதலாக நீங்கள் வழிபாடுகளும் பண்ணும்போது நிச்சயமாக ரீச் பண்ண முடியும் உங்கள் வீட்டோட வடகிழக்கு தென்மேற்கு ரெண்டும் சரி பண்ண வேண்டிய பகுதிகள் வீட்டுக்கு வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் உள்ள விஷயம் சுற்றுப்புற வாசல் இருக்குது அதை சரி பண்ணும் பொழுதும் நிச்சயமாக இந்த தொழிலில் மிகப்பெரிய வெற்றிகளை உங்களோட கணவர் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அம்மா குதிரை படம் மாட்டி நிறைய பேருக்கு எக்கச்சக்க குழப்பம் இருக்குமா ஏழு குதிரைகள் சிறப்பானதா சில பேர் வீட்டு வாசலை நோக்கி குதிரை ஓடுற மாதிரி வச்சிருப்பாங்க துன்பங்கள் நம்மை விட்டு ஓடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இதெல்லாம் நிச்சயமா இது வந்து புதுசாக இருக்கு துன்பங்கள் வெளியில போகும் அப்படிங்கிறது எனக்கு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்ல ஆனால் எனக்கு தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த குதிரை படம் ஏழு குதிரை அப்படிங்கிறது நம்ம நம்ம பாரம்பரியத்தில் வந்து விலங்குகள் வந்து நம்மளோட தெய்வங்களுக்கு வாகனமாக நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல வந்து ஏழு குதிரைகள் அப்படிங்கும்போது சூரிய நாராயணர் சூரிய தேவனோட ஏ ஏழு குதிரைகள்னு நம்ம சொல்லலாம் இந்த இடத்துல ஏழு அப்படிங்கிற அந்த நம்பருக்கு வைப்ரேஷன் அதிகம் என்னென்னா ஜென்மம்னா ஏழு சப்த ரிஷிகள்னு சொல்கிறோம் ஏழு ரிஷிகள் சப்த மாதாக்கள்னு சொல்கிறோம் ஏழு அந்த இடத்துலையும் ஏழு சொல்கிறோம் அதே மாதிரி வானவில்லின் கலர் ஏழு இது போல் ஏழு அப்படிங்கிற அந்த நம்பருக்கு வைப்ரேஷன் அதிகம் இதில் அந்த ஏழு குதிரைகள் அப்படிங்கிறது வெள்ளை கலர் குதிரைகளாக இருக்கிறதும் வீட்டுக்குள்ளே வர மாதிரி படத்தை ஒட்டி வைக்கிறதும் ரொம்ப சிறப்பு இதில் அந்த தண்ணி மேலே குதிரை ஓடுறது அப்படிங்கிறது அந்த இடத்துல பண வரவுக்கு சொல்கிறது அது இது வந்து ஃபெங்ஸூல சொல்கிற விஷயம் இது போலவே அந்த படத்தில் வந்து ஒரு அந்த குதிரைக்கு பின்னாடி ஒரு சூரியன் உதய சூரியன் மாதிரி இது அதாவது காலையில வரக்கூடிய அந்த ஆரஞ்சு நிறத்தில் உள்ள அந்த சூரியனோட பிக்சர் இருக்கிறதும் ரொம்ப சிறப்பு இது இதெல்லாம் ஒன் அது கிரகங்களை இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இது இந்த ஏழு குதிரைகள் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லலாம் இது எதுக்காக அப்படின்னு பா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழந்தை இல்லாதவங்க குழந்தைங்களோட ஃபோட்டோஸ் அடிக்கடி பாருங்க உங்களோட ஆழ்மன பதிவுகள் வந்து உங்களுக்கு அந்த குழந்தையை கிடை கிடைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இதில் இந்த குதிரை படம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோட்டார் ஒன்று வாங்குறோம் ஒரு தண்ணி பம்ப் பண்ணுறதுக்காக அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறத அந்த வேகத்தை குறிக்கிற கூடிய விஷயம் அப்போ இந்த ஏழு குதிரைகள் அப்படிங்கிற இந்த இதில் நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா ஹார்ஸ் பவர் அந்த அந்த குதிரையின் வேகம் வீரம் விவேகம் சாந்தம் வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை அதில் நம்ம கொண்டு வரலாம் அந்த குதிரைகள் வந்து ஆக்ரோஷமாக இல்லாமல் ஒரே நேர்கொண்ட பார்வையில் ஏழு குதிரைகளும் இருக்கணும் சாந்தமாக இருக்கணும் தண்ணியில் ஓடுற மாதிரி இருக்கும் அதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு சூரியனோட ஆரஞ்சு கலரில் உள்ள சூரியனோட ஒரு படம் அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த பிக்சர் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு டவுன்லோட் பண்ணி அது நம்ம வீட்டுக்குள்ளே இந்த ஹார்ஸ் வர மாதிரி வைக்கிறது அந்த இடத்துல அந்த டைனமிக் ஃபோர்ஸ் நமக்குள்ளே அந்த வேகம் விவேகம் அந்த நேர்கொண்ட பார்வை வெற்றி அப்படிங்கிற நல்ல விஷயங்களை நமக்குள்ள ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த படம் உதவியா இருக்குமே தவிர மற்றபடிக்கு இந்த படத்துல வேற எந்த விஷயங்களும் கிடையாது இதை வந்து வீட்டுக்குள்ளே வர மாதிரி எந்த திசையில் வேணாலும் வைக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொரு திசையில் இருக்கிறதுனால இந்த இடத்துல தான் தெற்குள்ள வைக்கணும் வடக்குல வைக்கணுங்கிறது கணக்கு கிடையாது வீட்டுக்குள்ள ஹார்ஸ் வர மாதிரி तरीयाना ஃபோட்டோவும் உங்கள் வீட்டில் வச்சுக்கிறது சிறப்பு இந்த இடத்துல வந்து இந்த ஹார்ஸ் பவர் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்குள்ள ஆக்டிவேட் ஆகும் இந்த டைனமிக் எனர்ஜி உங்களுக்குள்ள வரும் வேகம் விவேகம் நேர்கொண்ட பார்வை வெற்றி அப்படிங்கிற பயணத்தை நீங்கள் நோக்கி அடுத்த கட்ட நகர்வுக்கான விஷயமா இதை எடுத்துக்கலாமே தவிர மற்ற எந்த மூட நம்பிக்கைகளுக்கும் இந்த இடத்துல த இடம் கிடையாது நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி இந்த இடத்துல குறிப்பாக நம்ம வந்து இந்த வெள்ளை அப்படிங்கிறது சுக்கரனை குறிக்கிறதாகவும் ஏழு அப்படிங்கிற நம்பர் இந்த கேது அப்படிங்கிறது இந்த ஏழாம் நம்பருக்கும் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் உண்டு இதையும் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது ரொம்ப சிறப்புகளாக இருக்கும் அதில் தான் நம்ம ட்ரிபிள் செவன் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பெல்லாம் நீங்கள் வந்து ட்ரிபிள் செவன் அதாவது மூணு ஏழு அப்படிங்கிற எண்களை நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்களோ அந்த இடத்துல உங்களோட கர்மா பேலன்ஸ் ஆயிட்டு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சிக்கலாம் இது எல்லாமே ஒரு நம்பர்ஸ் நியூமராலஜிக்கல் விஷயங்களாகவும் ஆழ்மன விஷயங்களாகவும் எடுத்துகிட்டு நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த வெற்றியை நோக்கி பயணிக்கணுமே தவிர இந்த குதிரை படத்தை இங்கே வைக்கலாமா அங்கே வைக்கலாமா தவறான எண்ணங்களோட இல்லாமல் நம்ம எல்லா இதையெல்லாம் தாண்டி நம்மளோட உழைப்பு ரொம்ப முக்கியம் நம்மளோட நேர்மை ஒழுக்கம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சிட்டு இந்த ஹார்ஸ் பவர் உள்ள இந்த குதிரை படத்தை ஒட்டினீங்கன்னா நிச்சயமா ஜெயிச்சிருவீங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி காரணமின்றி காரியமில்லை அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரணமா குதிரை படம் தானே நினைச்ச எங்களுக்கு அதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய பொக்கிஷமான விஷயங்கள் இருக்குன்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க அம்மா தொடர்ந்து பேசுவோம் நேர இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் அம்மா யார் பேசுறீங்க விமலாமா சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மா கிட்ட கேளுங்க நற்பவி விமலா சொல்லுங்கம்மா நற்பவி வணக்கம் மேடம் நான் சோரம நானே ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன் மகிழ்ச்சி நீங்க சொல்ற எங்க எல்லாம் எழுதி பார்த்து அத உபயோக பத்தியதா இருக்கேன் ம் உடம்பு செல்லாம அடிக்கடி வீட்டு வட கிழக்குல தங்க முடியும் முப்பது அடி உயர்த்த இருக்கு அதை வச்சுக்கலாமா எடுத்துக்கலாமான்னு ஒரு கேள்வியே கேட்கணும் உங்ககிட்ட கேட்டிருக்கோம் உங்ககிட்ட இதெல்லாம் தாண்டி உங்கள் வீட்டோட தென்கிழக்கு கவனிக்கப்பட வேண்டிய பகுதிங்கம்மா வீட்டுக்கு வெளியில் இருப்பியல் வாஸ்துப்படி சுற்றுப்புற வாஸ்துவை செக் பண்ணி சரி பண்ணுங்க ஆரோக்கியம் மேம்படுவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்குங்க காஞ்சி காமாட்சி வழிபாட பௌர்ணமி தோறும் வீட்டில இருந்தபடியே ஒரு காமாட்சி அம்மன் படம் வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் இந்த சன் ஜன்னல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் நேரடியாக வந்து பார்க்கும்போது தான் சிறந்த தீர்வு கொடுக்க முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க அரியலூர் மாவட்டத்திலிருந்து இளையூர் காலத்திலிருந்து ஜெயராம பேசுறேங்க மேடம் சொல்லுங்க ஐயா அவங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க இப்ப வந்து வடக்கு தெற்குல வாசப்படி இருக்கலாங்களா புரியலங்க சார் வடக்கு தெற்குலன்னா வடக்குல ஒரு ஒரு வாசல் தெற்குல ஒரு வாசல் இருக்குங்களா ஆமாங்க தெற்கு புறா பின்புற வாசல் வடக்கு புறா தான் மெயின் வாசல் சரி வடக்கு மெயின் வாசல் அப்படிங்கிறது சிறப்பு ஆனா வந்து உங்க வீட்டுக்கு வடக்கு உங்க வீட்டுக்கு வடக்குங்கிறது எத்தனை டிகிரியில இருக்குங்கிறத செக் பண்ணி அதற்கு தகுந்தாற்போல் வாசல் வைக்கிறது தான் சிறப்பு இந்த சுற்றுப்புற வாசல இதை தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீட்டையும் முன்னூத்தி அறுபது டிகிரிக்குள்ள அடக்கி ஒவ்வொரு இடத்துலயும் என்ன வைக்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து அமைக்கும் பொழுதுதான் சிறந்த வெற்றிகளை நோக்கி நம்ம பயணிக்க முடியும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அம்மா எங்களுக்கான இன்றைய மேஜிக்கல் நம்பர்ஸ் எனக்கு எழுதிக்க நாங்கள் எல்லாருமே பேப்பர் பேனாவோட ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் மேஜிக் இன்னைக்கு மைத்ரே முகூர்த்தம் போன வாரமே நம்ம சொல்லியிருக்கோம் இன்னைக்கு பன்னெண்டரை மணிலிருந்து ரெண்டு மணிக்குள்ள கடன் தொகையில் ஒரு தொகையை கட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தொடர்ந்து கடனை அடைக்கக்கூடிய கூடிய வாய்ப்புகளை இயற்கை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் இல்லாதவங்க சேவிங்ஸ் அப்படிங்கிறதுக்கும் இந்த இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஏதாவது ஒரு தொகையை நீங்கள் இன்றைக்கி சேவிங்ஸ் பண்ணலாம் இந்த சே சேமிப்பு பேங்க்கில் போய் பண்ண முடியாதவங்க வீட்டில் இருந்தபடியே ஒரு சேமிப்பு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறவங்க ஒரு ஒயிட் கவலர் கவர் எடுத்துங்க அதில் வந்து ட்ரிபிள் செவன் அப்படிங்கிற அந்த நம்பர் எழுதிட்டு கீ கீழே வந்து ஃபைவ் டூ ஜீரோ அஞ்சு ரெண்டு சைபர் அப்படிங்கிறத எழுதிட்டு கீழே அதுக்கு கீழே ஏழு நாலு ஒன்று அப்படிங்கிற இந்த மூணு நம்பர்ஸையும் வரிசையாக எழுதிருங்க அந்த கவரில் எழுதிட்டு இந்த பணத்தை அதுக்குள்ளே வச்சிருங்க இந்த நேரம் வந்து இன்னைக்கு மதியம் பன்னிரெண்டு முப்பதுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே குளிகை நேரத்துலேயும் குளிகை நேரமும் கூடுதலாக வருது அந்த நேரத்தில் வந்து மைத்ரே முகூர்த்தமும் வருதுனால இந்த நம்பர்ஸையும் எழுதிடுங்க கடன் அடையக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமாக சேவிங் சேமிப்பு அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நீங்கள் துவங்கலாம் இந்த இது போல இந்த டைமில் இந்த வாரம் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு வாரமும் இந்த பன்னெண்டுலருந்து ஒன்றரை மணிக்குள்ளே வரக்கூடிய இந்த குளிகை நேரத்தில் தொடர்ந்து கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிங்க இதெல்லாம் கவனத்தோட நம்ம ஒரு முறை சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த கவனமாக நீங்கள் செயல்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக எவ்வளோ காலகட்டத்துக்குள்ளே அந்த கடனை நீங்கள் அடைக்கணும்னு நீங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலகட்டத்துக்குள்ளே நிச்சயமாக உங்களால் அந்த கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு இந்த இயற்கை பிரபஞ்சம் சப்போர்ட் பண்ணும் கவனமாக இன்னைக்கு இதை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக கடன் அடைந்து மிகப்பெரிய செல்வ வளத்துடன் கூடிய வாழ்க்கையை நீங்கள் அனைவரும் வாழ நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார்

ஏதோ பாத்துட்டு பாத்து ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சு பிரதமர் கீழே லோன் போட்டோம் அவங்க வந்து பாதி காசு தான் கொடுத்தாங்க வீடு வந்து முடியலம்மா உங்களையும் வர வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அதுவும் முடியதில்ல நீங்க தாராபுரம் ஆஞ்சநேயர் கோயில் போய் பாக்க சொன்னீங்க அதுவும் முடியல புல்லா மரும சண்டை போட்டுறாங்க ஒரு நிமிஷம் நீங்க வந்து எங்கேயும் போக முடியல இதை செய்ய முடியல அதை செய்ய முடியலன்னு புலம்புறதை விட்டுட்டு டெய்லி வந்து ஸ்ரீராம ஜெயம் ஐம்பத்தி நாலு முறை எழுதுங்க இதுவே ஆஞ்சநேயரோட அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பாக இருக்கும் ஸ்ரீராமஜயம் எழுத ஆரம்பிங்க இன்னைக்கு சொல்லியிருக்க இந்த நம்பர்ஸ் எல்லாம் எழுதுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் தீரும் இன்னைக்கு இந்த டைம் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா பன்னெண்டரை மணிலருந்து ரெண்டு மணிக்குள்ளே நீங்களாவது ஒரு செங்கல் எடுத்து வச்சு ஒரு பூஜை பண்ணி ஒரு சின்ன வேலையை செய்யுங்க உங்கள் கட்டடத்தில் வேலை வந்து துரிதமாக செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இயற்கை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் என்னென்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடைபட்டுருக்குதோ அந்த விஷயத்த இன்னைக்கு அதை பிரேக் பண்ணி இந்த டைமில் இன்றைக்கி நீங்கள் துவக்கம் பண்ணுங்கள் எல்லா வேலைகளுமே சிறப்பா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இயற்கை கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஸ்ரீ ராமஜெயம் ஸ்ரீ ராமஜெயம் அதை நம்பிய பேருக்கு ஏது பயம் அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் சார் யார் பேசுறீங்க ஐயா உங்க டிவி ஃபுல்லா மியூட்ல வச்சுடுங்க அப்பதான் நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும் உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க அம்மா இருபது வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டணம்மா சரிங்க கிழக்கு மேற்க இருபத்தி தெற்று சொல்ல வேண்டாம் நீங்க இப்ப என்ன நிலையில இருக்கீங்க சொல்லுங்க உங்க வீட்டோட வாஸ்துவ நான் சொல்றேன் நல்லதுமா நான் என்னைக்கு அந்த கதிர கட்டி அது உள்ள போனோம்னா அப்படியே இருக்குமா ஒரு இம்ப்ரூவ்மெண்டே கிடையாது ஒரு வளர்ச்சி கிடையாது அந்த வீட்டு வேலையும் முடிக்க முடியல அதனாலதான் அம்மா கிட்ட கேட்டல நிச்சயமா வீட்டோட வடகிழக்கு வடமேற்கு ரெண்டும் வீட்டுக்கு வெளியில சுற்றுப்புற வாசு கவனிக்கப்பட வேண்டியதா இருக்கு அப்ப அதை வந்து செக் பண்ணி சரி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமா இந்த நிலையில ஒரு சிறந்த மாற்றத்தை நீங்க காண முடியும் இதுக்கு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு இப்ப நான் சொன்ன மாதிரி ஸ்ரீராம ஜெயம் எழுத ஆரம்பிங்க இன்னைக்கு குறிப்பா பன்னெண்டரை மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே எழுதுறது ஒரு ஆரம்பமான ஒரு எல்லா விஷயத்தையும் ஒரு துவக்கத்தை உங்களுக்கு கொடுக்கறதா இருக்கும் பக்கத்தில் விநாயகர் கோவில் இருந்தாலும் அந்த நேரத்தில் வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நன்றி அம்மா எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பார்த்துட்டீங்கம் மிக்க நன்றி நற்பவி இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கும் என்னோட பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் அங்கே கருப்ப சாமி தங்க கலசம் இன்னது என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் இந்த அரிய வாய்ப்பை தந்த புதுயுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் சர்ணியா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் எல்லா இடங்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோட எல்லா இடங்களுக்கும் டைரக்ட் விசிட் வந்துட்டு இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் பிரம்மாண்டமான விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி 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 யோகிராம் சுரத்குமார் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்